வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வழங்கும் ரூபாய் 200 சிலிண்டர் மானியம் யாருக்கு கிடைக்கும், மேலும் தமிழக அரசு வழங்கும் ரூபாய் 100 சிலிண்டர் மானியம் யாருக்கு கிடைக்கும், வெளியான முக்கிய தகவல். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு தொடங்கி சமையல் எண்ணெய் கோதுமை மாவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வரையிலான விலை உயர்வு சாமானிய மக்களின் பட்ஜெட்டை பதம் பார்த்துள்ளது. இவை ஒருபுறம் இருக்க வீட்டு வாடகை உயர்வு, கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர்வு உள்ளிட்டவற்றை ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச சூழலை இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என விளக்கமளித்து வந்த மத்திய அரசு மக்களின் துயர் துடைக்கும் வகையில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியும் குறைத்துள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 200 மானியம் வழங்க உள்ளது. அதே போல பெட்ரோல் டீசல் விலையையும் 9.50 ரூபாய் பெட்ரோல் விலையும் 7 ரூபாய் டீசல் விலையும் குறைத்துள்ளது. மேலும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 200 மானியம் வழங்க இருப்பதாக ஒரு முக்கியமான தகவலையும் மத்திய அரசு சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த 200 ரூபாய் மானியம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கு. அதன்படி பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் பெற்ற, அதாவது இலவச சிலிண்டர் பெற்றவர்களுக்கு மட்டுமே வருடத்திற்கு 12 சிலிண்டர்கள் வரை 200 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்கள், அதாவது பிலோ பியூர்ட்டி லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் மாதம் மாதம் 200 ரூபாய் மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. மேலும் தமிழக அரசு தேர்தல் அறிக்கையில், அதாவது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் கூடுதலாக வழங்கப்படும், மத்திய அரசு வழங்குவதோடு சேர்த்து மாநில அரசும் ரூபாய் 100 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த சிலிண்டருக்கான 100 விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதாவது சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் வழங்கும் திட்டம் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்திற்கான பயனாளிகள் யார் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசிடமிருந்து இந்த 200 ரூபாய் சிலிண்டர் மானியம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த 100 ரூபாய் மாநில அரசு கொடுக்கக்கூடிய சிலிண்டர் மானியமும் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் தமிழகத்தில் வந்து தமிழகத்தில் இலவச கேஸ் சிலிண்டர், அதாவது கடந்த முறை திமுக ஆட்சி அமைக்கும் போது முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து இலவச சிலிண்டர் வந்து வழங்கினாங்க. அந்த திட்டத்தில் வந்து பயன்பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் இந்த 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியாகலை. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.